ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் எப்போ அடைய முடியும், நம்ம எப்படி இருந்தால் அடைய முடியும்? இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆள் மனசில் பதிய வச்சாதான் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆள் மனசில் பதிய வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மூளையையும் மனதையும் ஒரு நிலைப்படுத்தி ஆகணும். மூளை சொல்கிறத மனசு கேட்கக்கூடாது, மனசு சொல்கிறத தான் மூளை கேட்கணும். ஸோ ரெண்டு பேரையும் கலந்து உரையாட வச்சு ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ மூளையையும் மனதையும் ஒரு நிலை எப்போ நம்ம படுத்துகிறோமோ அப்போதான் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், எப்படி மூளையையும் மனதையும் ஒரு நிலைப்படுத்துறது. முதல்ல ஒரு நிலைப்படுத்த முடியுமா? சரி, எப்படி படுத்துறது? இந்த விஷயம் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் கொடுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், மூளையையும் நம்மளுடைய ஆள் மனதையும் நம்மளுடைய எண்ணங்களையும், அதாவது மூளை அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், ஆள் மனம், இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒருநிலைப்படுத்துறதுக்காக நம்ம வந்துட்டு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை தேவைகள் ஏற்படலாம். எனக்கு வந்துட்டு மூளையோடைய இறைச்சல் சத்தம் வந்துட்டு அதிகமாகிடுச்சு, என் மனசு சொல்கிறது என் மூளை கேட்க மாட்டேங்குது, ஸோ அதனால நான் ஒரு நிலைப்படுத்தணும், ஸோ கோச்சிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இல்லை எனக்கு வந்துட்டு சிம்பிளாக ஒரு வீடியோ வந்துட்டு போடுங்க, எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ சிம்பிளாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு சகோதரி சப்ஸ்கிரைபர் வருவாங்க பார்த்துங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, நம்மளுடைய ஆள் மனதையும் மூளையையும் மூளையுடைய எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே வாய் மட்டும்தான் அமைதியாக இருக்கும், ஆனால் நம்மளுடைய மூளை ஆயிரம் விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃபேமிலியில் அந்த விஷயம் நடந்தது, 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, போன நேற்று என்னமோ நடந்துச்சு, பக்கத்து வீட்டில் அது நடந்தது, காலையில் ஒரு விஷயம் நடந்தது, இந்த மாதிரி ஒரு செகண்டில் பல விஷயங்களை நம்மளோட மூளை யோசிச்சுட்டே இருக்கும். வாய் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா மூடி இருக்கும், பட் மூளை பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கும். நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத அது காது கூட அது கேட்கவே கேட்காது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நீங்களே ஒரு நிலையாக இல்லாத போது எப்படி நம்மளால் நினச்ச விஷயங்கள், நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிலாம் நினைக்கிறோம்ல, அதெல்லாம் எப்படி நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும்? ஸோ முடியாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பேசிக் என்ன அப்படின்னா, ஆள் மனதையும் மூளையையும் ஒரு நிலைப்படுத்தி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஆள் மனதையும் மூளையையும் நீங்கள் ஒருநிலைப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் கடவுள், உங்களால் எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு மேக்னெட்டாக மாறிடுவீங்க. இந்த செகண்டில் நான் இதை நினச்சேன் அப்படின்னா அது எனக்கு ஈர்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு மேக்னெட், ஓகேங்களா? அப்படி மாறிடுவீங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்கள், உங்கக்கிட்ட பாருங்கள், நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம், ரெண்டு பேர், நம்பர் 1 அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க, நம்பர் 2 அப்படிங்கிறவங்க இன்னொருத்தவங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே நேத்து, ஓகேங்களா, நேத்துக்கு நான் 2 துணியை கொடுக்குறேன். நம்பர் 1 கிட்ட 1 துணியை கொடுக்குறேன், நம்பர் 2 கிட்ட 1 துணியை கொடுக்குறேன். இது ரெண்டு பேருமே எனக்கு தச்சு நாளை மறுநாள் கொடுங்க அப்படின்னு நான் நேற்று சொல்லிட்டு வந்தேன், ஓகேங்களா? ஸோ அதில் நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா அதை ஹாப்பியாக வாங்குகிறாங்க, வாங்கி ரெண்டு பேருமே, நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டு பேருமே வாங்கி கையில் பார்க்குறாங்க, ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அந்த துணியை தைக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேர்கிட்டையுமே கிடையாது. ஆனால் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ச்சே புது விதமான டாஸ்காக இருக்குது,
இதை கண்டிப்பாக நம்மளால் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இதை நான் தைச்சேன் அப்படின்னா என்னுடைய பேர் வந்துட்டு நிலச்சி நிற்கும், நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், என்னை பாராட்டுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எதோ யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு நம்பர் ஒன் அப்படிங்கிறவங்க அந்த துணியை வாங்கிட்டு ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிட்டு தைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பர் டூ, அதை துணியை கையில் வாங்கினோன்னே எனக்கு தைக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது, இதை வேற கொடுத்துட்டாங்களே இப்போ என்னடா பண்ணுறது, இவங்க வேற டாஸ்க்குன்னெல்லாம் வச்சு சொல்லிட்டாங்க, அவனுக்கும் கொடுத்துருக்காங்க நமக்கும் கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன தான் பண்ணுறது, சரி ஓகே தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நேற்று நான் தைக்க கொடுத்தேன், இன்னைக்கு நம்பர் ஒன் அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்பர் டூ இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ரெண்டு பேருமே தைச்சு முடிச்சுட்டாங்க பட் கிழிச்சிட்டாங்க, ஒரே ஒரு சின்ன பார்ட்டு தான் கிழிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கவங்க என்னடா பண்ணலாம் கிழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் ஒன்றும் பண்ணாமல் மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாங்க. பிளான் போட்டு சரி ஓகே இந்த இடத்த வந்து யாருக்கும் தெரியாமல் நல்லா அழகாக தைச்சிட்டோம் அப்படின்னா கிழிஞ்சதும் தெரியாது, அதை நம்ம சரி பண்ண மாதிரியும் இருக்கும், அது இல்லாமல் அந்த இடத்துல ஏதாவது வர டிசைனை வச்சு வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் பிளான் போட்டு அதை தச்சு விடுறாங்க. ரெண்டாம் நம்பரில் இருக்கவங்க ஐயோ நம்ம அப்போவே நான் நினச்சேன் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கே இதில் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஆனால் இது வேறு என்கிட்ட டாஸ்க்குங்கிற பேரில் கொடுத்துட்டாங்க, இப்போ நான் வேறு தைச்சேன் அது இப்படி கிழிஞ்சிருச்சு, நான் நினச்சா மாதிரியே பயந்துட்டேன், நான்லாம் வேஸ்ட்டு நான் சொதப்பி வச்சுட்டேன், எனக்கு இது வரவே வராது, என் லைஃபே அவ்வளோ முடிஞ்சிருச்சு, நான் வேஸ்ட்டுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறாங்க, என்னை அவமானப்படுத்த போகிறாங்க, ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நாளைக்கு நான் போகிறேன், போயிட்டு மூணாவது நாள் புரியுதுங்களா, நேற்றுக்கு நான் ட்ரெஸ்ஸை தைக்க கொடுத்தேன், இன்றைக்கி அவங்க கிழிச்சிட்டாங்க, நாளைக்கு நான் போயிட்டு அவங்கக்கிட்ட வாங்குகிறேன், நம்பர் ஒன் கிட்டே போய் வாங்குகிறேன், சூப்பராக இருக்குது, ஸோ பாராட்டிட்டு நான் வந்துட்டேன், நம்பர் டூ கிட்டே போய் நான் வாங்குகிறேன், என்னம்மா கிழிச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, மேம் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்துலேயே இருந்தாங்க, அதே மாதிரி நான் அவங்கள திட்டிடுறேன், புரிஞ்சுதுங்களா. இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹாப்பியாக ஒருத்தவங்க சந்தோஷமாக பயங்கர இன்வால்மெண்ட்டோடு ஒரு வேலையை ஒருத்தவங்க செஞ்சாங்க, அவங்க கிழித்தாலும் சொதப்பினாலும் அதை சரியாக பண்ணி முடிச்சிட்டாங்க கடைசியாக, ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருந்தது, அவங்க கரண்ட் சிச்சுவேஷனில் இருந்தாங்க, அந்த வேலையை ரசித்து அவங்க பண்ணாங்க. ஸோ அதனால சரி இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இதில் கிழிஞ்சிருக்கு இந்த இடத்துல நம்ம தைச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால ப்ரெசண்ட்டில் அவங்க அதை நல்ல முறையில் தைச்சிட்டாங்க, ஸோ ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பாராட்டு கிடச்சிது, புரிஞ்சுதுங்களா. அதுவே நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா துணியை நேற்று வாங்கும் போதும் பயத்துலேயே வாங்கினாங்க, நமக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தாங்க பாஸ்டில், புரிஞ்சுதுங்களா. பாஸ்ட் அப்படிங்கிறது நேற்று, இன்றைக்கி கிழிச்சிட்டாங்க சொதப்பிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டில் யோசிக்கிறாங்க, ஃப்யூச்சரை ப்ரெசண்ட்டுடைய எதிரொலியை அங்கே செலுத்திட்டாங்க, ஸோ அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கஷ்டங்கள் நடந்தது, அவங்க திட்டு வாங்கியிருக்காங்க, புரியுதுங்களா. இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயம் பாடி தான் இங்கே இருக்குது, அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வேறு எங்கேயோ இருக்குது. நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா சமையலை ரசித்து செய்யுங்க, அந்த இடத்துல நீங்கள் இருங்க, மனசை எங்கேயோ அலைப்பாய விட்டுட்டு, மனசில் மூளையை எங்கேயோ அலைப்பாய விட்டுட்டு, மனசு ஒரு பக்கம் அலைப்பாய விட்டுட்டு நீங்கள் ஒரு பாடியை மட்டும் வச்சு சமைச்சிட்ருக்கீங்க, ஸோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, ஸோ அது சொதப்பி தான் வைப்பீங்க, புரிஞ்சுதுங்களா. ஒரு விஷயம் உங்கள் கைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் நுழைங்க, உள்ளே நுழைஞ்சு அதில் வேலை செய்யுங்க. ஒரு கோடு போடு அப்படின்னு சொன்னால் அந்த கோடு எப்படி நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத அழகாக பார்த்து கோடு போடுங்க, ஓகேங்களா. இப்போது ஒரு காயை கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணுவீங்க இல்லையா, ஸ்லைஸ் அப்படி சின்ன 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 குட்டி குட்டி அழகாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே ரசித்து கட் பண்ணுங்க, ப்ரெசண்ட்டில் இருங்க, புரியுதுங்களா. நேற்று உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக கூட அது இருக்கலாம், அதை உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க,
ப்ரெசண்ட்டில் அதை கரெக்டாக நீங்கள் அனுபவிக்கணும், கரெக்டாக நீங்கள் அந்த வேலையை செய்யணும். ப்ரெசண்ட்டில் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ரைட்டாக இருக்கும். ஸோ மூளையை நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா மூளையை அந்த இடத்துல வைங்க, பல எண்ணங்களை ஓட விடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஷயந்தான் ஜெயிக்கும். புரிஞ்சுதுங்களா? அவங்க இன்ட்ரெஸ்டிங்கோட ஹாப்பியாக, சரி புது டாஸ்க் நல்லா இருக்கே, ஹாப்பியாக இருக்கே, சூப்பராக இருக்குது, இது ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணுறாங்க. அதனால் அவங்க சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ்ட் கொடுத்தாங்க, ப்ரெசண்ட்டில் அது கிழிஞ்சிருச்சு, பட் தைச்சிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க. நான் சரி பண்ணிட்டேன், கண்டிப்பாக ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் அவங்க பாராட்டு வாங்கினாங்க. இதுதான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்டில் என்ன விஷயம் வேணாலும் எனக்கு நடக்கட்டும், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேணால் நடந்திருக்கட்டும், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கட்டும், நேற்று என்ன வேணால் நடக்கட்டும், நேற்று நடந்ததை நேற்றோட முடிஞ்சிருச்சு. ப்ரெசண்ட்டில் இன்றைக்கி என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை இன்வால்மெண்ட்டோட, ஒரு பயங்கர இன்வால்மெண்ட்டோட, ஈடுபாடோடு நம்ம அதை செய்யும் பொழுது ஃப்யூச்சர் நமக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம செய்கிற விஷயங்களை வச்சு தான் நாம் தான் வந்துட்டு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் ஜீரோவாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் மேலே வந்துடுவீங்க. இன்றைக்கி நான் ஜீரோவாக தான் இருக்கேன், பாஸ்ட்லேயும் நான் ஜீரோவாக தான் இருந்தேன், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயும் நான் வந்துட்டு ஜீரோவாக தானே இருப்பேன் அப்படி நினைக்காதீங்க. பாஸ்ட்டில் ஜீரோவாக இருந்திருக்கலாம், ப்ரெசண்ட்டில் ஜீரோவாக இருந்திருக்கலாம், பட் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது, ஃப்யூச்சரை நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கான ஃப்யூச்சர் உங்கள் கையில் இருக்குது, ஸோ நீங்கள் தான் செதுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ மூளையையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி ப்ரெசண்ட்டில் வைங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதில் ஃபுல் ஃபோக்கஸையும் செலுத்துங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செகண்டில் பல விஷயங்களை யோசிக்கும். அது எதுக்கு பல விஷயங்களை யோசிக்குது? ப்ரெசண்ட்டில் நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அதில் தானே கவனம் இருக்கணும், அதனையே உங்களால் அடைக்க ஆள முடியாதா? இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை ரசித்து ரசித்து சாப்பிடுங்க, அது அப்படியே உங்கள் வாயில் போகுது, அப்படியே நீங்கள் அதை முழுங்குறீங்க, அதை அப்படியே மெல்றீங்க, அதை அப்படியே ரசிங்க. நீங்கள் எதை ப்ரெசண்ட்டில் ரசிக்கிறீங்க அவ்வளோ, புரியுதுங்களா? நீங்கள் ப்ரெசண்ட்டில் ரசிச்சிங்க அப்படின்னாலே மூளையும் மனசும் ஒரே இடத்துல இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ப்ரெசண்ட்டை நீங்கள் நோக்கி உற்று நோக்கி கவனிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் சக்ஸஸான ஒரு மனுஷனாக மாறப்போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே ப்ரெசண்ட்டில் யாருமே இருக்கிறதில்ல. பாஸ்ட் பற்றின விஷயங்களும் ஃப்யூச்சரை பற்றின பயங்களும் தான் அதிகமாக இருக்குது. பாஸ்ட்டில் நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. ப்ரெசண்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரெசண்ட்டை பற்றி யோசிங்க. ப்ரெசண்ட்டில் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த குளிக்கிற வேலையை மட்டும் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை போட்டு குழப்பாதீங்க. குழப்பினீங்க அப்படின்னா உங்கள் மனசு வேறு பக்கம் போயிடும், மூளை வேறு பக்கம் போயிடும், உங்கள் பாடி மட்டும் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ப்ரெசண்ட்டை அனுபவிங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துங்க அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம், நிறைய பேருக்கு கவுன்சிலிங் எடுத்துகிட்ருக்கோம். லவ் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஃபேமிலியில் ப்ராப்ளம், லவ்வில் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இனிமேல் அவ்வளோதான், என் லைஃபே முடிஞ்சது, க்ளோஸில் இருக்கேன், நான் வந்துட்டு மைண்டில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, என் லைஃப்பில் வந்துட்டு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மை எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது, அல்லது கோச்சிங் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோடைய டிஸ்பிளேலையும் பார்த்துங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பர் ஷோ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா மட்டுமே வந்துட்டு கால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.